வணக்கம். இன்றைக்கி நாம் ஃபுட் அண்ட் ஹாப்பினஸ் சேனலில் பார்க்க போகிறது சுரக்காய் ஹல்வா. தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சுரக்காய் 1 கிலோ இருக்கும், கை அளவுக்கு பாதாம் முந்திரி திராட்சை, 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதுக்கப்புறம் 15-20 ஸ்பூன் சர்க்கரை, 4 ஸ்பூன் நெய், அப்புறம் 4 ஏலக்காய். தேவையான பொருட்கள் இதுதான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. முந்திரியை சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் சுரக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முதல்ல தோல் நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுரக்காய்க்கு நடுவில் விதை பகுதி இருக்கும், அது நம்ம ஹல்வாவில் சேர்க்க போகிறதில்ல, அதனால் அதை தனியாக நீக்கி விதை இல்லாத அந்த பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிரேட்டரில் துருவிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பல் இருக்கிற மாதிரி பக்கத்தில் பார்த்து துருவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிரேட்டட் பீசஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய அடி கனமான கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, சாரி நெய் விட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ், பாதாம், முந்திரி, அப்புறம் திராட்சை இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே நெய்யில் துருவி வச்சுருக்கிற இந்த சுரக்காயை சேர்த்துக்கோங்க. சுரக்காயை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து குக் ஆகும். இல்லைனா தண்ணி குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சுரக்காயில் நல்லா தண்ணி வத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அப்போது 4-5 ஏலக்காய் கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடிச்சு அந்த கலவையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி சுத்தமாக வத்துனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால் அப்படியே சேர்த்துருக்கேன். நான் இங்கே வந்து பேக்கெட் மில்க் எடுத்துருக்கிறதால அது டோன்ட் பாஸ்டரைஸ்ட், அதனால் நான் காய்ச்சலை. நீங்கள் வந்து பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காய்ச்சினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா பாலெல்லாம் சுண்டி குக் ஆகிட்டு அந்த சுரக்காய் வந்து பாலிலே குக்கான பருவத்தில் வந்துட்டு நம்ம வந்து 15-20 ஸ்பூன் சர்க்கரை, உங்களோட சர்க்கரை எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற அந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. இது வந்து டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எல்லாமே ஒட்டாமல், வானலில் ஒட்டாமல் பதத்தில் வரும்போது ஹல்வா ரெடி ஆகிடும். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கிளறி எடுத்தீங்கன்னா சூடான சுவையான சுரக்காய் ஹல்வா ரெடி. இது ஒரு சர்விங் பவுலுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வந்து அதை கிண்டிட்டே இருக்கணும், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். தேங்க்யூ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.